வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, மாவீரன் இந்திரஜித் மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது தெரியுமா? லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்திற்கும் போர் நடந்து கொண்டிருந்தது. போரை காண்பதற்காக பின்னுலகத்தவர் வானில் வந்து தோன்றினர். அப்பொழுது இந்திரஜித் விபீஷணனிடம், நீ அரக்க குலத்தையே கெடுக்க வந்தாயா? சிறிது கூட உனக்கு வம்ச ரத்தம் ஓடவில்லையா? நம்முடைய விரோதியே கதியென்று இருக்கிறாய். உனக்கென்ன மூளை மழுங்கி விட்டதா? இன்று உன்னுடைய யோசனையினால்தான் இந்த யாகமே தடைப்பட்டு விட்டது என்றான். விபீஷணனோ, நான் அரக்க குணம் கொண்டவன் அல்ல, நேர்மையை விரும்புபவன். அதனால்தான் இவர்களோடு நட்பு கொண்டேன். நட்பு நம்பிக்கையின் அடிப்படையில் பிறந்தது. பிறர் பொருளை கவர்ந்தவன் என்றுமே வாழ்க்கையில் உயரமாட்டான். நீ ராவணனுக்காக போர் புரிகிறாய், அதனால் நீயும் அழிய வேண்டியவன் என்றான். இதனை கேட்ட இந்திரஜித்தோ மிகவும் கோபம் கொண்டான். லக்ஷ்மணனை பார்த்து, நான் உன்னையும் உன்னுடைய அண்ணனையும் நினைவிலக்க செய்தேனே, அதையும் மறந்துவிட்டு இப்பொழுது என்னுடைய கையில் இறக்கவா வந்திருக்கிறாய் என கேட்டான் இந்திரஜித். லக்ஷ்மணனோ, வீரனே, இனி என்னை கொள்வது என்பது முடியாத காரியம். அதனால் என்னிடம் வீண் பேச்சு வேண்டாம். மறைந்து தாக்குவது வீரனின் பலமா? என்னுடன் வந்து நேருக்கு நேர் போர் புரிந்து வென்று காட்டு என்றான். இருவருக்கும் இடையே நீண்ட நேரம் போர் நடந்தது. இந்திரஜித்தால் லக்ஷ்மணனின் தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை. விபீஷணன், வானரங்களே, அரக்கர்களை அழியுங்கள். ராவணனுக்கு இந்த இந்திரஜித் ஒருவனே மாவீரன். இவனை லக்ஷ்மணன் கொன்று விடுவார். நாம் லக்ஷ்மணனுக்கு உதவி புரியும் வகையில் அரக்கர்களை அழிப்போம் என்று கூறினான். வானர வீரர்களோ அரக்கர்களை கொன்று வீழ்த்தினர். லக்ஷ்மணனோ இந்திரஜித்தின் தேர்பாகனை கொன்றான். அதனால் இந்திரஜித் தானே தன்னுடைய தேரை ஓட்டிக்கொண்டு போர் புரிந்தான். வானர வீரர்கள் இந்திரஜித்தின் தேரை ஓடித்தெறிந்தனர். பிறகு இந்திரஜித் தரையில் நின்று போர் புரிந்தான். லக்ஷ்மணனின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் இந்திரஜித் சக்தி வாய்ந்த படைக்கலன்களை ஏவ ஆரம்பித்தார். இந்திரஜித் லக்ஷ்மணனின் மீது வருணாஸ்திரத்தை ஏவ தன்னிடம் இருந்த அக்னிப்படையை ஏவி அதனை அணைத்தார். இந்திரஜித் வாயுப்படையை ஏவ லக்ஷ்மணனும் தன்னிடம் இருந்த வாயுப்படையை ஏவி அதனை தூள் தூளாக்கினார். இந்திரஜித் ஏவும் படைக்கலனை அதே படைக்கலனை கொண்டு அழித்தார். வெகு நேரம் போர் புரிந்ததால் இந்திரஜித் சோர்வை உணர்ந்தான். அதனால் அவன் லக்ஷ்மணனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பிரம்மாஸ்திரத்தை லக்ஷ்மணனின் மீது ஏவினான். இதனை பார்த்த தேவர்கள் லக்ஷ்மணன் வீழ்வது உறுதி என்று நினைத்து வருந்திக் கொண்டிருந்தனர். உடனே லக்ஷ்மணனோ தன்னிடம் இருந்த சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை நானில் பூட்டி இந்திரஜித் தொடுத்த படைக்கலனை மட்டும் அழிப்பாயாக, இந்திரஜித்தின் உயிரையும் ஏனைய உலகங்களையும் அழிக்காதே என்று கூறி, அதே போல் லக்ஷ்மணன் ஏவிய பிரம்மாஸ்திரம் இந்திரஜித்தின் படைக்கலனை மட்டும் அழித்தது. இதனை கண்ட தேவர்கள் லக்ஷ்மணனை பாராட்டினர். லக்ஷ்மணன் படைக்கலனை அழித்ததை பார்த்த தேவர்கள் பாராட்டினர். ஆனால் இந்திரஜித்தோ இதனை கண்டு திகைத்து நின்றான். பிறகு இந்திரஜித் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, இப்பொழுது நான் விடும் அஸ்திரத்தால் நிச்சயமாக நீ மாண்டொழிவாய். உன்னால் இதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று கூறிவிட்டு மிக சிறந்த அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை ஏவினான். லக்ஷ்மணனும் அதே அஸ்திரத்தை கொண்டு அதனை தூள் தூளாக்கினான். இதனை பார்த்த இந்திரஜித் மிகவும் கோபம் கொண்டு, இதற்கெல்லாம் விபீஷணன் தான் காரணம். அதனால் அவனை கொல்ல ஒரு அஸ்திரத்தை ஏவினான். அந்த அம்பு விபீஷணனை நோக்கி வரும் பொழுது லக்ஷ்மணன் அதையும் உடைத்தெறிந்தார். பிறகு இந்திரஜித் அங்கிருந்து மறைந்து அரண்மனையில் வீற்றிருக்கும் ராவணனின் முன் தோன்றினான். இந்திரஜித் ராவணனை பார்த்து, உன்னுடைய தம்பி விபீஷணனால் என்னுடைய யாகமோ தடைப்பட்டு போனது. பிறகு அங்கு நடந்த போரை பற்றி கூறினான். லக்ஷ்மணனின் வில் வேகத்தையும் போர் திறமையையும் பற்றி கூறினான். அதனால் நீங்கள் சீதையை மறந்து விடுங்கள், இதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும். அவர்களும் போரை நிறுத்திக் கொள்வார்கள் என்று கூறினான். ராவணனோ கோபத்துடன், நான் சீதையை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு பதில் அவர்களின் முன் என்னுடைய உயிரை துறப்பது மேல். உனக்கு போருக்கு செல்ல பயமாக இருந்தால் என்னிடம் சொல், நானே போருக்கு செல்கிறேன் என்று கூறினான். பிறகு இந்திரஜித் ராவணனிடம், தந்தையே, தாங்கள் கோபம் கொள்ள வேண்டாம், நானே போருக்கு செல்கிறேன் என்றான். இந்திரஜித் ராவணனிடம் இருந்து விடைபெற்று போர் நடக்கும் இடத்திற்கும் சென்றான். அங்கு லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்திற்கும் கடுமையாக போர் நடந்தது. லக்ஷ்மணனோ ஒரு அம்பை ஏவி இந்திரஜித்தின் தேரை உடைத்தார். பிறகு இந்திரஜித் கையில் வாளை ஏந்தி கொண்டு வானத்தில் சென்று மறைய முற்பட்டான். அப்பொழுது லக்ஷ்மணனோ அம்பை எய்தி இந்திரஜித்தின் வாளோடு கையை வெட்டினான். தன்னுடைய கையை இழந்த நிலையில் இந்திரஜித் லக்ஷ்மணனை நோக்கி ஒரு சூளாயுதத்தை வீசினான்.
லக்ஷ்மணனும் அதனையும் உடைத்தெறிந்தார். பிறகு லக்ஷ்மணன், வேதங்களை தெளிந்து கூறும் கடவுளும் அந்தணர்கள் வணங்கும் கடவுளும் ராமனே என்பது உண்மை என்றால் இந்திரஜித்தை கொள் என்று ஒரு கடிய பானத்தை ஏவினான். அந்த பானமோ இந்திரஜித்தின் தலையை சீவிக்கொண்டு விழுந்தது. மாவீரனும் மந்திர வேளையில் வல்லவனுமான இந்திரஜித் அந்த இடத்திலேயே உயிரை விட்டார். இதனை கண்ட விபீஷணன் ஆர்ப்பரித்தான். வானரங்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். தேவர்கள் லக்ஷ்மணனை வாழ்த்தி பூமாறி பொழிந்தனர். பிறகு அங்கதன் இந்திரஜித்தின் தலையை ஒரு கையில் ஏந்தி கொண்டு அனுமன் லக்ஷ்மணனை தோளில் ஏற்றி கொண்டு ராமரிடம் இந்த செய்தியை கூறச் சென்றார். இதனை கேட்ட ராமர் லக்ஷ்மணனை கட்டி தழுவிக்கொண்டு ராவணனுக்கு இனி யார் இருக்கிறார்கள், அவன் முடிவு காலம் வந்துவிட்டது என்று கூறி தன்னுடைய மகிழ்ச்சியை காட்டினார். பிறகு ராமர் லக்ஷ்மணனிடம், தம்பி லக்ஷ்மணா, இந்த வெற்றிக்கு நீயும் காரணமில்லை, நானும் காரணமில்லை, இதற்கு காரணம் விபீஷணன் தான் என்று கூறி விபீஷணனை பாராட்டினார். பிறகு அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா மாவீரன் இந்திரஜித்தின் மரணம் எவ்வாறு லக்ஷ்மணால் நிகழ்ந்ததென்று? மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.